தென்னிந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திர கதாநாயகிகளில் ஒருவராக வலம் வரும் லேடி சூப்பர் ஸ்டார் நயதாரா நடிப்பில் அடுத்தடுத்து அட்டகாசமான படங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. அந்த வகையில் முதல் முறை பாலிவுட் கதாநாயகியாக களமிறங்கும் நடிகை நயதாரா இயக்குநர் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் கதாநாயகனாக நடிக்கும் ஜவான் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். முன்னதாக பிரேமம் படத்தின் இயக்குநர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் பிருத்விராஜுடன் இணைந்து மலையாளத்தில் நயதாரா நடித்த கோல் திரைப்படம் வருகின்ற டிசம்பர் முதலாம் தேதி ரிலீஸ் ஆகின்றது. தொடர்ந்து மாயா படத்தின் இயக்குநர் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் ஹரர் த்ரில்லர் படமாக நயதாரா நடித்திருக்கும் கனட் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீண்ட காலமாக காதலித்து வந்த நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ்வன் திருமணம் கடந்த ஜூன் மாதம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்பு நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இருவரும் வாழகி தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தனர். இந்நிலையில் இயக்குநர் விக்னேஷ்வனின் தாயார் நடிகை நயன்தாரா குறித்து பெருமிதமாக பேசும் வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. நயன்தாராவின் வீட்டில் இரண்டு நாட்களாக பணியாற்றி வரும் பணியாளர் ஒருவர் ஒரு நாள் சோகமாக இருந்துள்ளார். அவரது அந்த கவலைக்கு என்ன காரணம் என நயன்தாரா கேட்டறிந்து அவருக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் இருப்பது தெரிய வந்தது. அடுத்த நிமிடமே உடனடியாக அவருக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரது கவலையை தீர்த்துள்ளார். இவராக நடிகை நயன்தாரா குறித்து பல விஷயங்களை பெருமிதமாக இயக்குநர் விக்னேஷ் சிவனின் தாயார் பகிர்ந்துள்ளார்.